வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னோட பேர் சஞ்சீவிநாதன். நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் இப்போதைக்கு சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கேன். இதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் தெற்கு மண்டல செயலாளராக இருந்திருக்கேன். அதே போல் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளராக இருந்திருக்கேன். 2016 செங்கல்பட்டு வேட்பாளராக இருந்திருக்கேன். 2021 செங்கல்பட்டு வேட்பாளராக இருந்து 26,800 ஓட்டு வாங்கியிருக்கேன். தொடர்ச்சியாக 13 நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒன்னோடது அப்படின்னு சொல்லி எங்களை உள்ள வர வச்சாங்க. ஈழத்தில் நடந்த இன்னல்களை மக்கள் மொழியில் இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க தொடர்ச்சியாக செந்தமிழர் சீமான் அவர் வாயால் முன்மொழியும் போது அது நியாயம் சரிதான் பட்டது. அந்த வார்த்தைகளில் நம்பி இது ஒரு நாம் தமிழ் இனத்துக்கு நம்ம போராட்ட காலத்தில் நிற்கணும்னு சொல்லி அவரை நம்பி நாங்கள் இதில் தொடர்ச்சியாக களமாட ஆரம்பித்தோம். தொடர்ச்சியாக களமாடி காலப்போக்கில் போக அவர் அந்த கட்சியை பயன்படுத்தி அவரோட வாழ்க்கையை வளப்படுத்திக்கிட்டு நியாயமான கோரிக்கைகளை கூட அவர்கிட்ட கேட்க முடியாத ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு நகர்ந்த மாதிரி அவர் எங்களை கட்சியை விட்டு வெளியில் போ, இது கட்சி என்னோடது, இதில் ஜனநாயகம்லாம் நீ எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் எல்லாரையும் வந்து ஒருமையில் பேசுகிறதும் கட்சியை விட்டு வெளியில் போகணும்னு சொல்கிறதும் அவருக்கு வாடிக்கையாக போயிடுச்சு. 13 கழித்து நம்ம ஒரு நியாயமான கோரிக்கைகளை சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும், அதாவது வந்து சிவகங்கைக்கு நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்துகிறாங்க, வேட்பாளர் அறிவிக்கிறாங்க, மாவட்ட செயலாளராக நான் என்னோடய வேட்பாளரை கொடுக்குறதில் ஒன்று என்னோடய மனைவி, நான் சொல்கிறேன் நான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு மாற்றலாகி வந்ததுனால இவங்கள வேட்பாளரை அறிவித்தா இந்த பக்கம் என்னோடய அரசியல் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம். அதுக்கு அவர் பின்னாடி பார்க்கலாம், இப்போ இதை விட பெட்டர்னாரு. சரின்னு இன்னொரு அண்ணனோட பெண் வேட்பாளருங்கிறனா இன்னொரு அண்ணனோட மனைவியை கொடுக்குறோம், அதை விட பெட்டர்னார். சரின்னு சொல்லி அந்த மண்ணின் மைந்தரான அகமுடையர் சமூகத்தை சேர்ந்த காளீஸ்வரிங்கிற பெண்ணுக்கு நம்ம கேட்குறோம், இந்த வேட்பாளர் தான் அப்படின்னு நம்ம கேட்கல. என்னோட மனைவிக்கே கொடுத்து தான் ஆகணும், இல்லை அடுத்தவங்க அப்படின்னா நிற்கல. நம்ம ஒரு 3 சாய்ஸ் கொடுக்குறோம், ஆனால் அவர் எதையுமே எடுத்துக்காம திருவையாறுலேருந்து எழிலரசின்னு ஒரு பொண்ணை கொண்டு வந்து போடுறாரு. அதை வந்து நம்ம அண்ணே எங்கள் பகுதியில் போட்டாக்க எங்களுக்கு களமாட சௌரியமாக இருக்கும், அதனால் எங்களுக்கு நிதி பிரச்சனையும் கொஞ்சம் தீரும், மண்ணின் மைந்தராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் எந்த பதிலுமே சொல்லலை. எந்த பதிலுமே சொல்லாமல் எனக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களை என்னையவே கேட்காம அவரே ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டு அவரே தேர்தல் பணிக்குழுன்னு ஒன்று அமைச்சு என்னை நிராகரிக்க ஆரம்பிக்கிறார். நம்ம அவர் போட்ட வேட்பாளருக்கும் சரி தலையெழுத்து அப்படின்னு வேலை பார்க்க ஆரம்பித்தாச்சு. இருந்தாலும் அவரோட பய உணர்வு நம்ம வேலை பார்க்காம விட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி இவர் தேர்தல் டயங்களில் இதையே வாடிக்கையாக வச்சுருக்கார். கேட்டாக்கா நான் நிறுத்துறது தான் வேட்பாளர், திராவிட கட்சிகள் வந்து திருவாரூர்லேருந்து சைதாப்பேட்டையில் நிப்பாட்டலையா, மன்னார்குடியிலேருந்து ஸ்ரீபெரும்புதூரில் நிப்பாட்டலையா அப்படின்னு கேட்குறாரு. அதனால தான் நாங்கள் அந்த கட்சிக்கு போகலை. மண்ணின் மைந்தர்கள் மண்ணை ஆளணும்னு முழக்கம் வச்சார். அப்போ மண்ணின் மைந்தர்கள் மண்ணை ஆளணும்னா முதலமைச்சராக மட்டும்தான் ஆகணும், உள்துறை அமைச்சர் யார் வேணாலும் இருக்கலாம், நிதித்துறை அமைச்சர் யார் வேணாலும் இருக்கலாமா? மண்ணின் மைந்தர் மண்ணாளணும்னா அந்தந்த மண்ணுக்கு சேர்ந்தவங்க தானே எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும். இது நியாயமான கோரிக்கை தானே, அதுக்கு பதில் கூட சொல்ல முடியலை. அதே போல் அவர் என் மேலே நம்பிக்கை இருந்தால் இல்லைன்னா நம்பிக்கை இல்லை, அவர் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அவர் போகிற காலங்களில் அவர் வந்து பணம் வசூலிக்கிறதுலே தான் குறியாக இருக்கார். சின்னத்தை கூட பாதுகாக்க முடியலை. 2021 மே மாதம் தேர்தல் ரிசல்ட் வருது, அப்போவே தெரியும் சின்னம் நமக்கு போராடினா தான் கிடைக்கும் அப்படின்னு. 6.57% தான் நம்ம வாக்கு வாங்கியிருக்கோம். அப்போ இந்த சின்னம் நம்ம போராடினா தான் கிடைக்கும்னு நல்லாவே தெரியும். தெரியும் போது அதை வந்து அசால்ட்டாக விட்டுட்டு பிஜேபி பிடிக்கும். 30 இளைஞர்களை ஏமாத்துறாரு. நம்மளை வந்து பிஜேபி முடக்க பார்க்குது, பிஜேபி நம்மளை அடக்க பார்க்குது, திராவிட கட்சியில் நம்மளை அடக்க பார்க்குது, நம்ம சின்னத்தை பறிச்சுக்கிட்டான், சின்னத்தை பறிக்கவே இல்லை.
ரெண்டாயிரத்தி 2021 மே மாசமே தெரியும் இந்த சின்ன இனிமே நமக்கு போராடினாதான் கிடைக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இவர் அதுல கவனமா இருந்திருக்கணும். அவர் அதுல கவனம் செலுத்தல, அதுல கவனம் செலுத்தாம நாங்க அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு தெரு தெருவா வீடு வீடாக கொண்டு போய் சொந்த சொந்த பணங்களை போட்டு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். இந்த கடந்த இயர் கூட, இந்த மாசம் கூட சரி, இந்த வருஷம் கூட நான் 3000 காலாண்டு அடிச்சு வீடு வீடாக கொடுத்துருக்கேன். 3000 காலாண்டுக்கு 90,000 ஆச்சு செலவு, விவசாய சின்னத்தை அடிச்சு கொடுத்துருக்கேன். இவர் அசால்ட்டா, அதாவது 2021 சின்னம் போராடினா தான் கிடைக்கும். 19/5/2023 அப்ப தேர்தல் கமிஷன் சொல்லுது எங்களோட விண்டோ 17/12/2023 அன்னைக்கு ஓபன் ஆகும்னு சொல்லுது. 17/12/2023 அன்னைக்கு விண்டோ ஓபன் ஆகும்னு சொல்லுது. ஒரு ஆள் 6,000 சம்பளத்துக்கு போட்டு அந்த சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்கார வச்சிருந்தால், அன்னைக்கு 9:59 அந்த சின்னத்தை கேட்டிருந்தா தாராளமா கொடுத்துருப்பான். ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கேட்டிருந்தா குழுக்கள் முறையிலன்னு சொல்லுவான். அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கலாம், அப்ப கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். நாங்க ஓவரால் 6.57% ஓட்டு வாங்கியிருக்கோம், ஆனா 30 தொகுதிக்கு மேல நாங்க 12% ஓட்டு வாங்கியிருக்கோம். எனவே இது எனக்கு முன்னுரிமையா கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அதை விட்டுபிட்டு நான் அந்த நிதி வசூலிச்சேன், மக்கள் வெள்ளத்துல இருந்தேன், மக்கள் வெள்ளத்துல இருக்கிறதுக்கும் ஒரு சிஸ்டத்தை பாக்குறதுக்கும், மக்கள் வெள்ளத்துல இருக்கும் போதானே உன்னால திரள் நிதி கேட்க முடிஞ்சது, திரள் நிதி வேணும்னு அப்பதானே கேட்க முடிஞ்சது. அதே போல தொடர்ச்சியா இது இந்த தப்பு அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 2016 எலெக்ஷன்ல என்ன பண்றாரு, செங்கத்து சிவகங்கையில கோட்டைக்குமார்னு ஒரு தடவை நிப்பாட்டுறாரு. 2021 கோட்டைக்குமாரை கொண்டு வந்து திருப்பத்தூர்ல நிப்பாட்டுறாரு. சிவகங்கைக்கும் திருப்பத்தூருக்கும் ரொம்ப தூரம் கிடையாது, இவர் சிவகங்கையிலே நிப்பாட்டிருந்தா வாக்கு சதவீதம் அதிகமாகும். ஆனா என்ன பண்றாரு, மல்லிகான ஒரு பொண்ணை கொண்டு வந்து சிவகங்கையில நிப்பாட்டுறாரு, இவரை கொண்டு வந்து திருப்பத்தூர்ல நிப்பாட்டுறாரு, திருப்பத்தூர்ல இருந்த சிவராமங்கிற பையனை கொண்டு போய் பொண்ணம திருமயத்துல நிப்பாட்டுறாரு. இந்த 3 தொகுதியிலுமே பயலுக வருத்தப்படுறாங்க, வேலை பார்க்கறவங்க சிரமப்படுறாங்க, மனசு கஷ்டத்தோட வேலை பார்க்கறாங்க. ஆனா அதெல்லாம் இல்ல, நான் எந்த செருப்பை நிப்பாட்டுறோம் நீ வேலை பார்க்கணும், எந்த நாய நிப்பாட்டுறோம் வேலை பார்க்கணுங்கிறார். கட்சியில நியாயமான ஆளு, ஆனா இதுல ஒரு அரசியல் என்ன பண்றாரு, அவர் திருப்பத்தூர்ல இருக்கிற மருத அழகராஜ தோக்கடிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கு. அதனாலயே சிவகங்கையை சேர்ந்த கல்லர் கம்யூனிட்டியான கோட்டைக்குமாரை கொண்டு வந்து அதே கல்லர் கம்யூனிட்டியான மருது அழகராஜ தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. இத வந்து கட்சியில இருக்கிற யாருக்கும் காட்டிக்கிறது இல்ல, அவராவே ஒரு ரெடி பண்ணிக்கிறது, அவர் தனக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணிக்கிறது, தொடர்ச்சியா ரெடி பண்ணிக்கிறது. ரெடி பண்ணிக்கிட்டு கட்சியில இருக்கிறவங்கள மன வருத்தத்துல வெளியில போறவங்கள உதிர்ந்த மயிருங்கிறது, பிஞ்ச செருப்புன்னு சொல்றது, சாக்கடை அடைப்புன்னு சொல்றது, 13 ஆண்டுகளா சொத்து சுகம் வீடு காடு எல்லாம் இழந்து பரதேசம் போன மாதிரி பசங்க இருக்காங்க. ஈழத்துல அழிந்த இளைஞர்களை விட நாம் தமிழர் கட்சியால இங்க அழிந்த இளைஞர்கள் அதிகம். மூளை கரெக்டா சாத்தியம் இல்லாதத பேசுறது, உலகமய மக்களுக்கு நடுவில் இந்தியாவில இருந்து தமிழ்நாடு தனியா பிரிப்பேங்கிற மாதிரி பேசுறது சாத்தியமா, அது நடக்காதத பேச ஒரு கட்டமைப்பு கூட இல்ல. சின்னத்தை பிஜேபி பறிச்சுக்கிச்சுன்னு சொல்ற காரணம் என்ன தெரியுமா, உள்கட்டமைப்பே இல்ல, உள்கட்டமைப்பை கட்டமைக்க விடுறதில்ல. என்னைக்கு தேமுதிமுகவுல இருந்து 5 பேர் போய் ஏடிஎம்கேல சேர்ந்தாங்களோ அன்னையில இருந்து நம்ம கட்சியில இருந்து நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகுனா அவன் கண்டிப்பா போயிடுவான் அப்படிங்கிற ஒரே பயத்தினால அவர் தொடர்ச்சியா யாருமே ஆக்கக்கூடாதுன்னு முயற்சி பண்றாரு. யாருமே ஒரு இடத்துல புகழ் பெறக்கூடாது, வெளிச்சம் படக்கூடாது, உறுதியா வெளிச்சப்படக்கூடாது, அதுதான் அவரோட நோக்கம். நான் சிவாங்க மாவட்டத்தில் இங்கிருந்து அங்கே போய் மாவட்ட செயலாளர், காரணம் அங்கே கட்டமைப்பு இல்லை, சரினு எடுத்து கட்டமைப்பு பண்றோம். ஏற்கனவே இருக்க மண்டல செயலாளருக்கும் எனக்கு நல்ல சுமூகமான உறவா இருக்கு. ஆனா அவரே எனக்கு கால் பண்ணி சொல்றாரு, அந்த மண்டல செயலாளர் அவனை செருப்பால் அடிச்சு பத்தி விடுன்னு சொல்றாரு. என்கிட்ட இருக்க ஆடியோ, நான் சரி அண்ணனே சொல்லிட்டாருன்னு அதுல இருந்து அந்த மண்டல செயலாளரை இக்னோர் பண்ணிட்டு நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். எனக்கும் அவருக்கும் பகை வருது. ஒரு ஒரு கட்டமைப்பு குழுன்னு ஒன்று போட்டிருந்தாரு, அந்த கட்டமைப்பு குழு ஆளாளுக்கு 3-3 பேரை வச்சுக்கிட்டாங்க, வச்சுக்கிட்டு ஒரே கலவரமாச்சு. என்னடா அண்ணன் கொண்டு போய் சேர்க்க முடியலை அப்படின்னு நினைக்கிறோம். அண்ணன் சேர்க்க முடியலைன்னு நினைக்கும் போது இவரே நான் கட்டமைப்பு பண்றேன்னு கீழே இறங்குறாரு. இறங்கி ஊர் ஊருக்கு போய் போர்டு நடத்துறாரு, போர்டை போட்டு ஒரு தொகுதியை 3 தொகுதியா பிரின்னு சொல்றாரு. ஒரு தொகுதியை 3 தொகுதியா பிரிக்கும் போது ஏற்கனவே பொறுப்புல இருந்த பிரச்சனை பண்றாங்க. சரி அதையும் நீரி தாங்கி நின்று பிரிக்கிறோம், பிரிச்சா போஸ்டிங் போடுறதே இல்லை.
இந்த நொடி வரையும் போஸ்டிங் போடல. தேர்தல் வந்தோன்னா அவன் நம்பரை கூட இவன் நம்பரை கூட ஒன்றிய கூடாத கூட ஒரு தொகுதிக்கு வர்றாருன்னா அந்த தொகுதியில் இருக்கிற பசங்களை முன்னிறுத்துறதே கிடையாது. பவுன்சர்களை வச்சு அடிச்சு விரட்டுறது, நாய விரட்டுற மாதிரி ஒரு நாலு பேர் மாநில ஒருங்கிணைப்பாளரை மட்டும் முன்னாடி வச்சுக்கிறது. இப்ப அவங்களே வச்சு வேலை வாங்கு, கட்சி என்னோடது என்னோடது என்னோடது, நீ தான் சொத்து, உன் சொத்தை தானே வித்து வளர்த்த கட்சியா, இப்ப நீவே வந்து நின்னு வேலை பாரு, நான் பாத்துக்கிறேன். வெறுங்கை ஆட்டுறவன் எப்படி வேணாலும் ஆட்டலாம், நான் பாத்துக்கிறேன். தோக்க போறேன்னு தெரியும், அதனால நான் பாத்துக்கிறேங்கிற. நீ ஒரு தொகுதி சேர்த்து விடு, நீ ஒரு தொகுதி சேர்த்து விடு, நான் இந்த இந்தியா பிரச்சை, நான் இந்த இந்தியா விட்டே போயிடுறேன். உனக்கு கட்டமைப்பு இல்ல, நீ கட்டமைப்பு இல்லாதனால நாடகம் ஆடுற. எனக்கு சின்னத்தை லேட்டா கொடுத்தாங்க, எனக்கு சின்னத்தை லேட்டா கொடுத்தாங்க, மிஷின்ல சிஸ்டத்தை மாத்திட்டாங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க, இதெல்லாம் தான் எப்பவுமே பண்ணுவாங்கன்னு தெரியுமில்ல, கட்சியை கலைச்சிரு. எப்பவுமே இந்த காரணத்தை சொல்றதுக்கு நீ தயாராகிட்டு இருக்க. ஏன்னா உனக்கு ஒன்றிய செயலாளர் இல்ல, வட்ட செயலாளர் இல்ல, ஒன்றிய பொறுப்பாளர்கள் இல்ல, மாவட்ட பொறுப்பாளர்கள் இல்ல, ஒற்றுமை இல்ல, காசை கொடுக்கல, உலகம் முழுவதும் வசூலிக்கிற. இந்த உலகத்திலே வந்து தமிழ்நாட்டில இருந்து, அதுவும் பெசலா திருப்பத்தூர் தொகுதியில இருந்து தான் நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்கான். அத்தனை பேருக்கிட்டே இருந்து பணம் வசூலிக்க, ஆனா மேல இருந்து 10 பைசா கூட இதுவரையும் யாருக்கும் கொடுத்ததில்ல. 13 ஆண்டுகளா 3 மாவட்டத்தை சொந்த காசை போட்டு செலவு பண்ணிருக்கோம். ஆனா இந்த கட்சிக்கு உனக்கும் சம்பந்தம் இல்ல, வெளியில போங்கிற. நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதன் காரணம் அப்படியே இருக்கு. வட இந்தியர்கள் குடியேற்றம் இருக்கு, அங்கக்கெங்க தமிழர்களுக்கான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு, வேலை வாய்ப்பு என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் சரி சரிக்கு இவரால் கிடையாது. இவருக்கு ஃபேமிலியிலே பல பிரச்சனை, கட்சியை சொந்தமாக்கிக்கணும், ஃபேமிலி பிரச்சனை. இன்னைக்கெல்லாம் அவர் சொல்றாரு, பாண்டிச்சேரி பிரச்சனைக்கு நான் அதான் சுட்டுக் கொண்ட. முதல்ல ஓம் பிரச்சனை பொம்பளை பிரச்சனை தெரியா, ஓம் பிரச்சனையே தெரியும், சுட்டுக் கொண்டுறாரு. அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்கு, ஆனா இவர் சுட்டுக் கொண்டிருக்க ஆள் கிடையாது. ஒரு மனுஷனை எந்த லெவலுக்கு, தமிழ் சமூகமே நாசமா போச்சுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் யார் நாம் தமிழர் கட்சினுக்கோ அவன் மூல மொத்தத்தை கரெக்ட் ஆகி அவனை தொழில இருந்து அப்புறப்படுத்தி, பொருளாதாரத்தில இருந்து அப்புறப்படுத்தி, அவனை தெருவோடு திருவோடு அந்த வச்சு. அதனால நாங்கள் ஒரு முடிவு பண்ணிடுவோம், கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இதே பிரச்சனை. அவருக்கு கட்டமைப்புனா என்னன்னே தெரியாது. ஒரு ஒன்றிய செயலாளருடைய வேலையோ, ஒன்றிய பொறுப்பாளர்கள் வேலையோ, மாவட்ட செயலாளர் வேலையோ, மாவட்ட பொறுப்பாளர்கள் வேலையோ, தொகுதி பொறுப்பாளர்கள் வேலையோ அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாதனால அவருக்கு இந்த மேடை பேச்சை மட்டுமே பேசிக்கிட்டே போனா ஓட்டு வந்துடும், ஓட்டு வந்துடும். அவருக்கு கீழே இருக்க தொகுதி பொறுப்பாளர் ஒரு மாசத்துக்கு ஒரு தொகுதி முழுவதும் 30 கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணணும். 8க்கு போகணும், 11க்கு போகணும், கருமாதிக்கு போகணும், காடாத்துக்கு போகணும், கும்பாசத்துக்கு போகணும். இதெல்லாம் போனாதான் அந்த உறுப்பினர்களை தக்க வச்சுக்க முடியும். மற்ற கட்சிக்காரங்க போறாங்க, சாலமன் பாப்பைய மாதிரி பட்டிமன்றத்தில் நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு போ, அது புக்கு படிக்கிற எல்லாரும் சொல்லுவான். உலக நாடுகள்ல இருந்து தம்பிங்க கட் பண்ணி இருக்கிற பிரச்சனையை கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கான். அதை எடுத்து பேச நாடுகள் போற போக்குல பேஸ்புக்ல பேசிட்டு போறது கிடையாது. அந்த கட்டமைப்பு வலுப்படணும்னா ஒரு தம்பியோட அப்பா இறந்துட்டாருன்னா அந்த வீட்டுல போய் நிக்கணும், அந்த மாவட்ட செயலாளர் போய் நிக்கணும், அந்த பொறுப்பாளர் போய் நிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் வேலையை பிரிச்சுட்டானா இங்க போய் நியாயம் என்னன்னு பாக்கணும். அவனை போலீஸ் கூட்டி போயிருச்சுனா என்னன்னு கேட்கணும். அப்ப அந்த பகுதியில் இருக்கிறவன மேல வெளிச்சம் பண்ணாதானே கேட்பான். அத மேல வெளிச்சம் உன்னோட பவுன்சரை போய் வச்சுப்பா, நீ அரசியல் நடத்திடுவியா, வாடுமே வாட கட்டமைச்சிருவியா. நீ ஏங்கச்சி 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 13 ஆண்டுகள் வாழ்க்கையை அழிச்சு விட்டு ஏங்கச்சிங்கிற. ஒரு மாவட்ட செயலாளரை கேட்காம கீழே இருக்கவனை கூப்பிட்டு கூட்டம் போடுற, என்ன திமிரு தெரியுமா? எல்லா சின்ன பயலையா நம்மள என்ன பண்ணி போடுவாங்க? நம்ம வாய் இருக்கு, எப்படி வேணாலும் வடை சுட்டு போடலாம் அப்படிங்கிற திமிரு. பொய்ய பரப்புறது, தொடர்ச்சியா பொய்ய சொல்றது, பொய் மேல பொய் சொல்றது. இந்த உலகம் முழுவதும் இருக்கிற கட்சிகளை விட ஸ்ட்ராங்கா இருக்கு ஐடி விங்கி உங்கள்ட்ட. காரணம், பிள்ளைங்க நம்புறாங்க, இவரை 100% நம்புறாங்க. 1 ரூபா காசு வாங்க போஸ்ட் போடுறாங்க. உலகம் முழுவதும் 24 மணி நேரம் இயங்குது. ஈஸியா வெல்லலாம்,
ஆனா 30 சீட் வென்று அதுக்கப்புறம் 60 மாத்தணும், 30 மாறினாலே 15 பேர் ஓடிடுவாங்கிற பயம். அதனால எப்பவுமே ஆகக்கூடாது, வசூலிக்கிற லெவல்ல கட்சி இருந்துக்கணும். பல பேர் பேஸ்புக்ல கும்முறான், பல பேர் போடா சனியன் போய் என்ன சண்டை போட்டுக்கிட்டு போயிடுறான். நானும் போயிருப்பேன் அப்படி, என் வாழ்க்கை அழிஞ்ச மாதிரி. என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட நிலைமை இனி யாருக்கும் வரக்கூடாது. ஒருத்தன் நாம் தமிழர் கட்சியில இருக்கான்னா, ஒருத்தன் ஒரு குடும்பத்திலேருந்து பொண்ணு கொடுக்க போறாங்கன்னா, அவன் குடிகாரனா சீட்டாடியான்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவன் நாம் தமிழர் கட்சியில இருக்கான்னு பார்க்கணும். நாம் தமிழர் கட்சியில இருந்தா அவன் குடிக்க மாட்டான், சரியா, நல்லவனா இருப்பான், ஆனா பணம் சம்பாதிக்க மாட்டான். அவனை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, மண்ணுக்கு அன்பிட்டா இருப்பான், மண்ணுக்கு அன்பிட்டு ஆக்கி வச்சிருப்பாப்ல. அவன் தீராத பைத்தியம் இல்ல, திருத்தவே முடியாத பைத்தியம் ஆக்கி வச்சிருப்பாங்க. ஒரு நாள் அவன் கிட்ட நெருங்குவான், கட்டமைப்பு கிட்ட நெருங்குவான். கட்டமைப்பு கிட்ட நெருங்கும் போது இந்த ஆள் இவ்வளவு தானு தெரியும், இந்த ஆள் இவ்வளவு தானான்னு தெரியும் போது செருப்புன்னு சொல்லி கழட்டி விட்டுவான். முக்குலத்துவ சமூகத்திலிருந்து சிவகங்கைக்கு ஒரு வேட்பாளர் போடணும், படித்த வேட்பாளர் போடணும். சிவகங்கை வேலு நாச்சியார் மண், அந்த வேலு நாச்சியார் மண்ணில் முக்குலத்துவ சமூகத்தில் படித்த பொண்ணு இல்லையா? என்ன முக்குலத்துவ சமூகம் முழுவதும் காட்டு மிராண்டியா திரியிறமா? காட்டு மிராண்டியா இன்னும் பெண்களை படிக்க வைக்காம திரியிறமா? வேலு நாச்சியாரோட பேரம் பற்றி எதுவுமே படிக்கலையா? எங்கேயோ ஒன்று தான் படிக்குதா? அந்த சமூகத்தில் இருக்க பிள்ளைங்கெல்லாம் மேம்பட்டுருச்சு, ஐஏஎஸ்ஆ இருக்கு, ஐபிஎஸ்ஆ இருக்கு, கலெக்டரா இருக்கு, டாக்டரா இருக்கு. ஆனா இல்லாத மாதிரி, மேடை பேச தெரியாத மாதிரி. என் கட்சியில சேர்க்கும் போது மேடை பேச தெரியுமா? சேர்க்க வேண்டியதானே? இது சரியா வராது. ஆனா நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதின் நோக்கம் அப்படியே இருக்கு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக நாங்கள் விரைவில் ஒரு கட்சியை கட்டமைப்போம், பொது உடைமை நாம் தமிழர் கட்சின்னு கட்டமைப்போம். இதுவரை நாம் தமிழர் கட்சியில் நடந்த எந்த பொதுக்குழு கூட்டம், செயற்குழு கூட்டம், மாவட்ட செயலாளரையோ பொதுக்குழு உறுப்பினரையோ செயற்குழு உறுப்பினர் யாருன்னே தெரியாது. அதுக்கெல்லாம் மாற்றா நாங்கள் ஒரு கட்சியை கட்டமைப்போம், பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினரை தேர்வு செய்வோம், ஜனநாயக முறைப்படி மூடிய கவர்ல ஓட்டின் அடிப்படையில் தேர்வு செய்வோம், பொறுப்பாளர்களை நியமிப்போம், தமிழர்களுக்கான பிரச்சனையை பேசுவோம், இந்திய ஒன்றியத்தோடு இணைந்து கட்டாயமா நாங்கள் அதை சரி செய்வோம். இவர் மாதிரி தாந்தோணித்தனமா இந்தியாவிலிருந்து பிரிச்சிருவேன், இங்கே இருந்து பிரிச்சிருவேன், நானே பணம் அடிச்சிருவேன், நானே கப்பல் விட்டுருவேன், அந்த இங்கே வாய்ஸ் அவர்லாம் கிடையாது. உலகமய மக்களாகி ரொம்ப ஆயிடுச்சு, இனி அதெல்லாம் முடியாது. என்ன முடியுமோ அதை பேசுவோம். தயவுசெய்து இவர் தெரிந்து இளைஞர்களை காவந்து பண்ணணும், அதுதான் முதல் வேலை. ஈழத்தில் அழிஞ்ச இளைஞர்களை விட இந்த தமிழ்நாட்டில் அழிஞ்ச இளைஞர்கள் அதிகம். பொருளாதாரமென்மை சொல்ற சிக்னல்ல நின்று சிக்னலை வச்சு நான் பிச்சை எடுத்து கட்சி நடத்துறேன்னு, அதே சிக்னல்ல நின்று அதே சிக்னலை வச்சு ஏன் மிஸ் கேட்டிருக்க கூடாது? 19/12/2024 அன்னைக்கு 23 அன்னைக்கு போன் பண்ணியிருந்தா அந்த சின்னம் கைப்பற்றப்பட்டிருக்கும். யாரு ஒட்டு காசு? 1 ரூபா. இங்க பஞ்சம் பழைக்க முடியாம பாரில போய் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் விட்டு போட்டு அந்த மண்ணுக்கு போனோன்னு இந்த மண்ணு மேல பற்று அதிகமாயிருது அவனுக்கு. அம்மா அப்பா விட்டு தூரமா இருக்கும், அவன் அம்மாவுக்கு என்னாச்சு அப்பாவுக்கு என்னாச்சுன்னு இருக்கான். வேலை நேரம் போக இந்த யூடியூப்பை பார்க்கறான், பேஸ்புக்கை பார்க்கறான். அப்படியே இதுல காதல் வயப்பட்டு இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் மறந்து காசுகளை அள்ளி கொட்டுறான். அப்படியே ஆட்டைப்பட்டது, அப்படியே ஆட்டைப்பட்ட கட்சியை கட்டமைக்கிறதே கிடையாது. நான் 2016 வேட்பாளர், என்னோட அவிடை விட்ட இந்திய தேர்தல் ஆணைய லிங்க்ல போய் டவுன்லோட் பண்ணுங்க, அவரானதையும் டவுன்லோட் பண்ணுங்க, ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. என் வாழ்க்கை இன்னைக்கு என்னவா இருக்கு, அவர் வாழ்க்கை என்னவா இருக்கு? பிச்சை எடுத்து கட்சி நடத்துறோம், 2.5 லட்சம் ரூபா அவர் வீட்டுக்கு வாடகை மிரட்டுறது. ஈழத்திலிருந்து ஒருத்தனை கால் பண்ண சொல்றது, தமிழ் தேசியம் வளர்ந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் நீங்க இப்படி பண்ணுனா இல்லைன்னா கல்யாண சுந்தர கட்சியை கட்டமைச்சிருப்பார். திராவிட கட்சிக்கு உள்ள போக விருப்பம் இல்லை, திரட்டி அடிக்கப்பட்டாங்க. நல்ல மேடையில் பேசக்கூடிய நபர், வீட்டில் போய் போத்துக்கிட்டு தூங்குவாங்களா? 13 ஆண்டுகள் அரசியல் இருந்திருக்கேன்,
இந்த ஆளை எதிர்த்துக்கிட்டு நான் எல்லா மந்திரியும் மேடையில் பேசியிருக்கேன், எல்லா எம்எல்ஏ பேசியிருக்கேன், ஒன்றிய தலைவர் சண்டை போட்டிருக்கேன். இப்போ போய் நான் போத்திக்கிட்டு தூங்கிடணுமோ? இது சரியாக இவரை வச்சு கொண்டு போக முடியாது. நான் தெளிவாக சொல்கிறேன், இளைஞர்கள் வந்து விழிப்படையணும், தன்னை தற்காத்துக்கணும், சரியா, கவனமாக இருக்கணும், கூர்ந்து கவனிங்க. நான் சொல்கிறது பொய்னா நான் எந்த இடத்துலையும் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன். உள்கட்டமைப்பே இல்லை. நாம் தமிழர் கட்சி பிஜேபியை விட ஒரு ஓட்டு கூட வாங்க சொல்லுங்கள், எந்த பொதுத்தளத்துலையும் நான் இல்லாமல் போயிடுறேன். எந்த ஃபேஸ்புக்கு கூட கையாளாமல் தற்கொலை மாதிரி பட்டன் பொண்ணோட வாழ்ந்து காட்டுறேன். சும்மா கூட்டம் என்ன, 2010, 2013, 2014, 2015 எல்லாம் நாகர்கோவிலில் கூட்டம் போடுவாங்க, அங்கே கூட்டம் காட்டணும்னு இங்கேருந்து கிளம்பி போவோம். என்ன போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க, எல்லா முகமும் ஒரே முகமாக இருக்கும் பாருங்க. என்னோட மண்டல செயலாளருக்கும் எனக்கு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது, அவரை திட்டி அனுப்பிச்சிருக்காரு இந்த அறிக்கை. என்னோட தொகுதி செயலாளருக்கும் எனக்கு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது, இவர் தான் பிரிச்சு விட்டார். எல்லா இடத்துலையும் இந்த ஊழல் வேலையை பார்க்கறது சத்தியமா நிர்வாக திறமை இல்லை. இது ஆட்சி அதிகாரங்களுக்கு எட்டேறவே எட்டேறாது. இவரை நம்பி பணம் போடுறது முதல் போடுறது, இது வந்து இளைஞர்களை படுகுழியில தள்ளும். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.